அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனல் இருக்க வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்கள் இதோ இரண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் பிறந்து இந்த சமயத்தில் பிறந்த புத்தாண்டில் நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமா சங்கடங்கள் தீருமா என்ற எதிர்பார்ப்பு பலருக்கும் இருக்கும் சென்ற வருஷத்தில் நடக்காத அல்லது தள்ளி விஷயங்கள் இந்த வருஷமாவது நடக்குமா ஏற்றமும் மாற்றமும் ஏற்படுமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் பெரும்பாலானவங்களுக்கு இருக்கும் அதை ஓரளவுக்கு தெரிஞ்சிக்க உதவுவது அந்தந்த வருஷத்துக்கான ராசி பலன் அல்லது நட்சத்திர பலன் அதே சமயம் சிலருக்கு அவர்களின் ராசியோ நட்சத்திரமோ தெரியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க எப்படி பலன்களை தெரிஞ்சுக்கிறது இன்னும் சிலருக்கு பிறந்த தேதி கூட தெரியாது அவங்க எப்படி புத்தாண்டு பலனை பார்க்கறது இதற்கெல்லாம் ஒரு எளிய வழிதான் புது வருஷமான இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான எண் கணித பலன்கள் அதோட ராசி நட்சத்திரப்படியான பலன்கள் சுமாராக இருந்தாலும் பிறந்த தேதிப்படியான பலன்களாவது நன்மை தரக்கூடியதாக இருக்காதா என்று நினைக்கிறவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் பிறந்த நாள் தெரிஞ்சவங்க அந்தந்த தேதியின் அடிப்படையில் பலன்களை தெரிஞ்சுக்கோங்க அது தெரியாதவங்க அவரவர் பெயரில் உள்ள எழுத்துக்களின் அடிப்படையிலான எண்ணை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் பலனை தெரிஞ்சுக்கோங்க அவரவர் எண்ணுக்குரிய எளிய பரிகாரங்களை செய்யுங்க இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது தேதிகளில் பிறந்தவர்களே கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் நிம்மதி நிலவக்கூடிய வருஷம் உங்கள் செயல்கள்தான் உங்களுக்கான நன்மை தீமைகளை தீர்மானிக்குங்கிறதால உணர்ந்து நடக்கிறது உத்தமம் பணியிடத்தில் உங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப மாற்றங்கள் வரும் அதனால மனசில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதை அசட்டு தைரியமா மாத்திக்காம இருக்கிறதும் பொறுப்பு உணர்ந்து செயல்படுறதும் நல்லது எந்த சமயத்திலும் அவசரமும் அலட்சியமும் கூடவே கூடாது எல்லாம் தெரியும் என்கின்ற நினைப்போடு செயல்பட்டா யாரோ செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் பழியேற்க நேரிடலாம் கையெழுத்திடும் கவனமா இருங்க முக்கியமான கோப்புகளை உரிய அனுமதி பெற்று நகல் எடுத்து வச்சுக்கங்க யாரோட தனிப்பட்ட விஷயத்திலும் தலையிடாதீங்க பிறருக்கு ஆலோசனை சொல்வதை தவிருங்க எதிர்பாராத அயல் நாட்டு பயணம் வந்தா மறுக்காம ஏற்றுக்கங்க பொறுப்புகள் அதிகரிச்சாலும் புலம்பாமலும் திட்டமிட்டும் செயல்பட்டா படிப்படியாக ஏற்றமும் மாற்றமும் ஏற்படத் தொடங்கும் வீண் ரோஷத்தால இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாததை பிடிக்க நினைச்சா உள்ளதும் போயிடலாம் உஷாரா இருங்க தினசரி பணிகளை தொடங்கும் முன் சிறிது நேரமாவது இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க தான் முன்னேற்றத்துக்கு முக்கிய எதிரி என்பதை உணர்ந்து சினத்தை தவிர்த்தாலே சீரான நன்மைகள் தொடரும் இல்லத்துல நீண்ட காலமா நிலவின சங்கட சூழல் மாறி படிப்படியாக சந்தோஷ வெளிச்சம் பரவத் தொடங்கும் இனிமை இடம் பிடிக்கும் சமயத்தில் நீங்கள் வீணாக யாரோடும் அடம்பிடிக்காமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது வெளியிடத்து கோபத்தை வீட்டுக்கும் வீட்டு பிரச்சனைகளை வீதிக்கும் சுமந்துக்கிட்டு செல்வது கூடாது மனை வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளை ரொம்பவே கவனமாக செய்கிறது நல்லது வாழ்க்கை துணை உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க விடுபட்ட குல வழிபாட்டை முறையாக செய்தால் தெய்வத்தின் ஆசியால் சுப காரியங்கள் படிப்படியாக கைகூடும் மகப்பேருக்காக காத்திருக்கிறவங்க மூத்தவங்க ஆலோசனையும் முறையான மருத்துவத்தையும் தவறாம கடைபிடிச்சா குழந்தை பாக்கியம் சீக்கிரமே கிடைக்கும் சுப காரிய செலவுகளில் ஆடம்பரம் தவிருங்க யாரோட கட்டாயத்துக்காகவும் வீண் கேளிக்கை சூதாட்டம் பந்தயங்களில் ஈடுபட வேண்டாம் ஆடை ஆபரணம் சேரும் வரவு சீராக இருக்கும் பழைய கடன்களை பைசல் செய்கிறதை முதல் செலவாக வச்சுக்கிறது நல்லது இப்போதைய சேமிப்பு நாளைய முதலீடுங்கிறத உணர்ந்து திட்டமிட்டு சேமிக்கிறதும் நல்லது இரத்த பந்த உறவாக இருந்தாலும் தேவையில்லாம அவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாம் பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகளில் விட்டு கொடுத்து போவது விசேஷ நன்மை தரும் செய்யும் தொழிலில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வளர்ச்சியும் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அது நிலையாக இருக்கணும்னா தன்னம்பிக்கையும் தளராத முயற்சியும் மிக மிக அவசியம் வெளிநாட்டு வர்த்தகத்தில் தெரியாதவங்க பேச்சை கேட்டு அகலக்கால் கால் வைக்க வேண்டாம் பங்கு வர்த்தகத்தில் முதலீடுகளை முடக்கிறதுக்கு முன்னால் அனுபவம் மிக்கவங்க ஆலோசனைகளை கேளுங்க கூட்டுத் தொழிலில் ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்படுறது நல்லது அவசியமான அரசு அனுமதிகளை பெறுவதில் மறைமுக அணுகுமுறைகள் எதுவும் வேண்டாம் ஏற்றுமதி இறக்குமதியில் சரியான நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுறது அவசியம் வரவு அதிகரிக்கும் சமயத்தில் வணிக கடன்களை அடைக்கிறதுல வீண் தாமதம் வேண்டாம் பரம்பரை தொழில மாற்றம்தான் ஏற்றம் தரும் குடும்பத்தினர் தவிர மூன்றாம் நபர் யாரையும் அதில் கூட்டு சேர்க்க வேண்டாம் தரல் பெறல் எதையும் உடனுக்குடன் குறிச்சி வைக்கிறதும் அந்த தஸ்தாவேஜை பத்திரமாக வச்சுக்கிறதும் அவசியம் பெண்களுக்கு கசந்த காலம் மாறி வசந்த காலம் தொடங்கும் மனசில் இருந்த இனம் புரியாத குழப்பம் விலகி நிம்மதி ஏற்படும் உங்கள் செயல்களில் பணிவும் பாசமும் இருந்தா இல்லத்தில் இனிமை இடம் பிடிக்கும் விலகி இருந்த உறவுகள் தேடி வரும் சமயத்தில் குதர்க்க பேச்சும் குத்தி காட்டலும் கூடாது விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கும் சந்தர்ப்பம் வரும் ஆடம்பரத்துக்கு அணியாம அவற்றை வங்கி பாதுகாப்பில் வைக்கிறது நல்லது யாருடைய கட்டாயத்துக்காகவும் இரவு நேர களியாட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டாம் முன்பின் தெரியாதவங்க விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறது தவறான முடிவை ஏற்படுத்திடலாம் வரவு அதிகரிக்கும் சமயத்துல சேமிப்புக்கு முக்கியத்துவம் தர்றது நல்லது அதே சமயம் அதை முறையான வழியில் சேர்க்கிறது முக்கியம் நினைவிருக்கட்டும் இளம் வயதினர் பெற்றோர் பெரியோரோடு மனம் விட்டு பேசுங்க அவங்க வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தாரமாகும் பாக்கியமும் தாயாகும் பேரும் கைகூடும் வாரிசுகள் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் வெளிநாட்டு செய்திகள் நன்மை தரும் சகோதர உறவுகளிடம் சச்சரவு தவிர்த்து சுமூகமாக போங்க சமையலறையில கவனத்தை சிதற விடாம செயல்படுங்க மாதாந்திர உபாதைகள்ல சிக்கல் ஹார்மோன் குறைபாடு அறிகுறிகள் தெரிஞ்சா அலட்சியப்படுத்தாம உடனடியாக மருத்துவம் செய்துக்கோங்க வீடு மனை பத்திரங்கள் எதுவும் இருந்தா முறையா நகல் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரிஜினலை பாதுகாப்பா வைக்கிறது நல்லது விலை உயர்ந்த ஆபரணங்களை ஐம்பதுக்கு அணிவது கூடவே கூடாது விலை உயர்ந்த ஆபரணங்களை ஜம்பத்துக்கு அணிவது கூடவே கூடாது அரசு அரசியல் சார்ந்தவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப வளர்ச்சி படிப்படியாக ஏற்படும் அமைதியான செயல்களால் ஆதரவை அதிகரிச்சுக்கலாம் கடைநிலை ஊழியராக இருந்தாலும் அவரவருக்கு உரிய மரியாதையை கொடுப்பது அவசியம் பிறர் மனம் நோகும் வார்த்தைகளை கனவில் சொன்னாலும் உங்கள் உயர்வுகள் கேள்விக்குறியாக மாறிடும் அவசியமான யோசிங்க மறைமுக எதிரிகளோட சூழ்ச்சி வலையில் சிக்காமல் இருக்கணும்னா எந்த சமயத்திலும் அவசரமோ அலட்சியமோ கூடாது பெரிய மனிதர்கள் சந்திப்பும் அதனால் ஆதாயமும் கிட்டும் யாரோட கட்டாயத்துக்காகவும் இருப்பதை விட்டு அடுத்ததை பிடிக்க ஆசைப்பட வேண்டாம் மீறினா அந்தஸ்து இழந்து அவஸ்தை பட நேரிடலாம் கையெழுத்திடும் கோப்புகள் எதையும் கவனமாக படிச்சு பாருங்க பணத்தை கையாளும் பொறுப்புல உள்ளவங்க கவனம் சிதறாமல் செயல்படுங்க புறம் பேசும் நபர்களை புறம் தள்ளினா புகழுக்கு பங்கம் வராமல் இருக்கும் உணர்ந்து செயல்படுங்க கலை படைப்பு துறையினர் முயற்சிகளால் முன்னேற்றம் பெறலாம் வாய்ப்பு தேடும்போது வாய்த்துடுக்கை கட்டுப்படுத்துகிறது அவசியம் ரகசியம் எதையும் பரம ரகசியமாக வச்சுக்கோங்க தேவையற்ற களியாட்டங்களை தவிர்த்துருங்க உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருந்த யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க ஆண் பெண் நட்புல எல்லை வகுத்து பழகுங்க சட்டப்புறம்பு புறம்பு சகவாசம் சர்வநாசம் செய்துவிடும் சட்டுன்னு விலகிடுறது நல்லது மாணவர்கள் அவரவர் திறமைக்கு உரிய மதிப்பெண்ணும் நிச்சயம் பெறக்கூடிய வருடம் நட்புல தீய சகவாசம் தெரிஞ்சா உடனடியா விலகிடுங்க இரவுல வெகுநேரம் விழித்திருந்து படிக்கிறதை விட அதிகாலை படிப்பு தான் அதிகமாக மனசில் பதியும் இயன்றவரை எழுதி பார்க்கறதும் நல்லது உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க உங்களை கடிஞ்சு பேசினாலும் வீண் ரோஷத்தால விலக வேண்டாம் பெற்றோர் பெரியோரை மதிச்சு நடந்தா மதிப்பெண் உயரும் மறந்திட வேண்டாம் குறுக்கு காட்டும் நட்புகளிடமிருந்து விலகியே இருக்கிறது நல்லது அயல்நாட்டு கல்வி வாய்ப்புகளை நேரடியான முயற்சிகளால் நிச்சயம் பெறலாம் சிலருக்கு எதிர்கால பணிக்கான உத்தரவாதம் படிக்கும் கிடைக்கலாம் உரியதை தேர்ந்தெடுப்பதில் உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்க ஆலோசனை அவசியம் கேளுங்க இரு சர்க்கர வாகனத்தில் வேகம் வேண்டவே வேண்டாம் வாகனத்தை செல்லும் போது செல்போன் பேச்சை தவிர்ப்பதும் முக்கியமாக குடும்பத்தினர் அனைவரும் ஒரே வாகனத்தில் தொலைதூரம் செல்லும் போது வழிபாதையில் எந்த களியாட்டமும் வேண்டாம் உணவே நஞ்சாகும் அபாயம் ஏற்படலாம் வழிபாதையில சுகாதாரம் இல்லாத உணவை தவறுங்க யாரோட கட்டாயத்துக்காகவும் வீண் கேளிக்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம் வழிபாதையில் உள்ள மகான்கள் பிருந்தாவனத்துக்கு இயன்றால் சென்று தரிசனம் பண்ணுங்க பயணம் பத்திரமாக இருக்கும் விடியற்காலையில் எழுந்து குளித்துவிட்டு குலதெய்வத்தை வணங்குவதையும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்வதையும் வழக்கப்படுத்துகிறதும் உடல் நலமும் மனமும் சீராக உதவும் சுவாச குறைபாடுகள் தொண்டை பிரச்சினை ஒற்றை தலைவலி தோல் நிறமாற்றம் கழுத்து உபாதைகளை உடனே கவனிக்கிறது நல்லது உணவு பானத்தில் தூய்மையும் கவனமும் முக்கியம் இந்த வருடத்தில் ஒரு தடவை காலஹஸ்தி சென்று சுவாமி அம்பால் முன்னால் நெய்தீபம் ஏற்றி வைத்து வணங்குங்க பால் கலந்த இனிப்புகளை இயன்ற அளவு வாங்கி பிறருக்கு விநியோகம் செய்யுங்க கொடிமரத்தின் கீழே நமஸ்காரம் செய்து விட்டு வாங்க மாதம் ஒரு திங்கட்கிழமையில் பக்கத்து சிவாலயம் சென்று வணங்குங்க வருஷம் முழுக்க வாழ்க்கை தித்திக்கும் நேர்களே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான நியூமராலஜி பலன்களை பார்த்திங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி